லாஸ்ட் 2 இயர்ஸ் நீட் அண்ட் ஜேடபிள்யூ பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்தா நம்ம ஸ்டேட் போர்டும் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸும் ஆன் பாரில் இருக்கிறாங்கன்னு ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு விஷயந்தான் கம்மியாக இருக்குது, அது இது டைம். மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, கிராஷ் கோர்ஸ் அப்போ தான் நீட் ஜேஇ ப்ரிப்பரேஷன்லாம் சீரியஸாகவே எடுத்துக்கிறாங்க. இப்படி கிராஷ் கோர்ஸ் மட்டுமே படித்து இந்த வருஷம் எக்ஸாம் எழுதின பசங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, இன்னும் கொஞ்சம் நான் முன்னாடியே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தான் சூப்பராக மார்க் எடுத்திருப்பேன். நம்ம 12th ப்ரிப்பரேஷனும் நீட் ஆர் ஜேடபிள்யூ ரெண்டு பேரலலாக ப்ரிப்பேர் பண்ணி ஸ்மூத்தாக போனால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் சாப்டர் ஃபிசிக்ஸில் படிச்சுட்டு இருக்கோன்னா அப்போவே 12th படித்து முடிச்சுட்டு பேசிக்ஸ் கான்செப்டை முடிச்சுட்டு ஒரு 100 ப்ராப்ளம்ஸ் நீட் அண்ட் ஜேடபிள்யூ லெவலில் பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல போய் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபார் நீட் அண்ட் ஜேடபிள்யூன்னு பார்க்காம இப்போயே எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் ஷுவர் ஷார்ட்டாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டா இன்னும் சூப்பராக இருக்குமா இல்லையா? ஈவினிங் 6:30 நீங்கள் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் நாங்களே உங்களுக்கு ஸ்கூல் டெஸ்ட்டுக்கு எப்படி படிக்கிறது, ஸ்கூல் ஹோம்ஒர்க் எப்படி படிக்கிறது, இது இல்லாமல் நீட் அண்ட் ஜேஇக்கு எப்படி படிக்கிறதுன்னு ஒரு சின்ன ஷெடியூல் போட்டு கொடுத்தா இந்த இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராமில் உங்களால் சூப்பராக படிக்க முடியுமா இல்லையா? அடுத்த 1 இயருக்கு குவார்டர்லி, ஹாஃப்லி, பப்ளிக், நீட் அண்ட் ஜேஇ இந்த எல்லா எக்ஸாம்லையும் சூப்பராக பண்ணுறதுக்கு 100 இந்த இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் தான் பெஸ்ட் ஆப்ஷன். இல்லை இல்லை, இட் இஸ் த ஒன்லி பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம ஸ்கூல் அண்ட் வீட்டில் இருக்க பர்ஃபார்ம் பண்ணுன்ற இருக்கிற ப்ரெஷர், ஆயிரக்கணக்கான ஸ்கூலில் இருக்கிற டெஸ்ட் அண்ட் நம்மளோட டிமோட்டிவேஷன் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி வரணும்னா இந்த 1 இயர் நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி ஒரு டீம் ஆஃப் டீச்சர்ஸ் கூட இருந்தால் தானே சூப்பராக மார்க் வாங்க முடியும். வெறும் வீடியோ மட்டும் பார்க்கறதுனாலயோ இல்லை PDF வச்சு படிக்கிறதுனால சென்டம் வாங்க முடியுமா உங்களுக்கே தெரியாதா? இது பாசிபிளே இல்லைன்னு எந்த க்வெஸ்சன்ஸ்லாம் ஒரு வாட்டி பார்த்தாலே போகும், எந்த க்வெஸ்சன்ஸ்லாம் 2-3 times நீங்கள் திருப்பி திருப்பி படிக்கணும், இது எல்லாத்தையுமே டீச்சர்ஸுடைய கைடன்ஸோட நம்ம பக்காவாக இந்த இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராமில் ரிவைஸ் பண்ண போகிறோம். 1 மணி நேரம் நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ஒரு லெக்சர் பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்த 30 minutes அதிலிருந்து நீட்டில் எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்க, ஜேஇயில் எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், இதையும் அப்போவே முடிச்சிருவோம். ஆனால் இதை எப்படி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறது, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வருஷம் நீட் 2024 கேட்ட நீட் க்வெஸ்சன் பேப்பரில் ஃபிசிக்ஸ்லேருந்து எப்படியெல்லாம் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னு ஒரு சின்ன அனாலிசிஸ் பார்த்துடலாம். உங்களுக்கு தெரியுமா உங்களால் ஸ்டேட் போர்டு மட்டும் படிச்சுட்டு போன ஒரு ஸ்டூடெண்ட்டால் எத்தனை க்வெஸ்சன் நீட்டில் அட்டன் பண்ண முடியாது? 5 questions அட்டன் பண்ண முடியாது. நீட்டில் உங்களுக்கு 50 questions கொடுத்து அதில் 45 questions தான் அட்டனே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அவுட் ஆஃப் 55 அட்டன் பண்ண முடியாதுன்னா அப்போது 45 questions உங்களுக்கு முழுக்க முழுக்க ஸ்டேட் போர்ட் சிலபஸில் இருந்தால் வந்திருக்கு. இதில் இன்னும் சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா, அதில் 15 questions டீச்சர்ஸோட கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் தனியாக 2-5 marks படிக்கிறீங்கல்ல, தியரி படிக்கிறீங்கல்ல, அதிலிருந்தே ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். ஒரு குட்டி எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லோரும் காஸ்லாம் படிச்சிருப்போம். Volume 1 பேஜ் நம்பர் 45 ஸ்பெஷல் கேஸ் சி இருக்குல்ல, அதில் ஒரு ஸ்பியருடைய சென்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. இதை நீட்டில் ஒரு சிம்பிள் க்வெஸ்சனாக கேட்டிருந்தாங்க. அதே Volume 1 பேஜ் நம்பர் 148 டயா பாராஃபெரோக்கு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டேப்லர் காலம் ஒரு டைரக்ட் க்வெஸ்சனாக நீட் எக்ஸாமில் வந்திருந்தது. ஈவன் Volume 2 இதே மாதிரி தான், பேஜ் நம்பர் 66 இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் ஒயிட் லைட் இருக்குல்ல, அதிலிருந்து ஒரு தியரி க்வெஸ்சன். ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டமில் பால்மர் சீரீஸ், லைமன் சீரீஸ்லாம் படிச்சிருப்போம்ல, அதிலிருந்து ஒரு தியரி க்வெஸ்சன். இப்படி வெறும் 2-5 marks படித்தாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி 15 questions இருக்குது. ஆனால் டீச்சர்ஸோடைய கைடன்ஸும் உங்களுக்கு கிடச்சா உங்களால் ரிமைனிங் 30 questions சூப்பராக அட்டன் பண்ண முடியும். ஹண்ட்ரட் லேர்னிங்கோடைய இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராமில் நீங்கள் 7:30 to 8:30 வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் கிளாஸ் கவனிக்கிறீங்க, அதில் நான் உங்களுக்கு காஸ்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னா இமீடியட்டாக அந்த செஷன் முடிஞ்சு அடுத்த 30 minutes நான் உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னா அந்த கான்செப்டிலேருந்து எப்படியெல்லாம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும், எப்படி நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் புக் பேக்கில் இருக்கிறத சால்வ் பண்ணணும், நாளைக்கு நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது அதில் கிரியேட்டிவ் எக்ஸாம் கேட்பாங்க, அப்போ அந்த கிரியேட்டிவ் க்வெஸ்சனை எப்படி சால்வ் பண்ணணும், இப்படி ஒவ்வொன்றத்தையும் பிரேக் டவுன் பண்ணி சொல்லித்தரப்போகிறேன். இது மட்டும் இல்லை, நீட், ஜேஇ, VAT EEE AEEE இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து என்னென்ன க்வெஸ்சன் எந்தெந்த வருஷத்தில் கேட்டிருக்காங்க அதை பார்த்த உடனே ட்ரிக்ஸோட சால்வ் பண்ணுறது எப்படி, கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுறது எப்படி, இது எல்லாமே எல்லாமே நம்மளோட செஷன்ஸில் பிரேக் டவுன் பண்ணி தெளிவாக நடத்த போகிறோம். நீட் ஜேஇ மாதிரியான ஒரு இன்டென்ஸான எக்ஸாமில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா ஃபிசிக்ஸில் ஒவ்வொரு சாப்டர்லையும் நீங்கள் மினிமம் 200 questions சால்வ் பண்ணியிருக்கணும். நம்ம 100 learningல எல்லாமே 50-50 தான். ஒரு நாளைக்கு 10 questions நான் உங்களுக்கு சால்வ் பண்ணால் அப்போது 5 questions நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் ஈவினிங், அடுத்து காலையில் எழுந்து இன்னொரு 5 questions சால்வ் பண்ணுங்கள். ஸோ 10 questions நீங்கள் இப்படி அழகாக லோடை ஷேர் பண்ணி எல்லாருமே சேர்ந்து சூப்பராக படிக்கலாம். ஸோ ரியாலிட்டி என்னென்னா இதை வந்து 1-2 months பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி ஆரம்பித்தோன்னா எக்ஸாம் முடிகிற வரைக்கும்
ஒரு டீசன்ட் பிளான், கன்சிஸ்டண்டான ஷெட்யூல், ஒரு சூப்பர் டீம் ஆஃப் டீச்சர்ஸ் ஆல்வேஸ் லுக்கிங் அவுட் ஃபார் யூ, இதுதான் ஆன்லைன் வேர்ல்டில் நம்மளுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஸ்டேட் போர்ட் எக்ஸாம்ஸ்லையும் சூப்பராக பண்ணணும், நீட் எக்ஸாம்லையும் தட்டி தூக்கணும்னா இது எல்லாமே சேர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் மட்டும்தான் இட் வில் ஒர்க் அவுட் வெரி நைஸ்லி. நீங்கள் ஹண்டர் லேர்னிங்கை நம்புறீங்க, நாங்கள் வச்சுருக்க பிளான் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் பேரண்ட்டோடய கால் பண்ணுங்கள், எல்லா டவுட்ஸும் நாங்களே சொல்லி தீர்த்து வைக்கிறோம், அண்ட் தென் யூ டிசைட் அபவுட் டேக்கிங் அட்மிஷன் வித் அஸ்.